ஃபிசிக்கலி எப்படி அட்டன் பண்ணுறது, ஃபிசிக்கலுக்கு என்னென்னலாம் வேணும், நமக்கு ஃபிட்னஸ் வேணும், இதுக்காக நம்ம மாதம் பல ரூபாய் ஆயிரங்களை செலவழித்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. முதல்ல நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. வெயிட் அதிகமாக உள்ளால் வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஏற்பாடு முயற்சி பண்ணுங்க. வெயிட் எப்படி குறைக்கிறதுலாம் கேட்க வேண்டாம், அது ஈஸியாகவே நீங்கள் டயட் ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருந்தால் கூட போதும், அந்த வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஓவர் வெயிட் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரோப் ஏற முடியாது. லீனாக இருக்கிறவங்க ஏற முடியுமா சார்னாலும் அப்படியும் கிடையாது. கை பவர் தான், ஹேண்ட் பவர் மசில் பவர் மட்டும்தான் வேணும் ரோப் ஏறுறதுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ரோப் எப்படி ஏற போகிறோம்னா, காலை வந்து ரோப்பில் வைக்காமல் சப்போர்ட் இல்லாமல் தான் நம்ம ஏற போகிறோம். கையோட பேலன்ஸ்லாம் நம்ம ரோப் ஏறணும். ஸோ கை பேலன்ஸ் முக்கியம். அதுக்கு பாடியோட வெயிட் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். இப்போ 175 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 70 கேஜி இருந்தீங்கன்னா ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் 80-90 இருந்தீங்கன்னா ஏற முடியாது. சில வெயிட் உள்ளவங்க கூட இருக்கிறாங்க, காரணம் உங்களோட ஹேண்ட் பவர். முதல்ல ஹேண்ட் பவரை கூட்டுங்க, நல்ல புல்லப்ஸ் தம்பிள்ஸ் தண்டால் எடுங்க. வெயிட் லிஃப்ட் பண்ண கையில் பவர் கூடும். ஸோ நீங்கள் ரோப்பை போய் பிடிச்சோடனே அழகாக சர்னு மேலே ஏறிடும்.